முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் அவரது படத்துக்கு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள சிலைக்கு அமைச்சர்கள் சேகர்பாபு, தாமு அன்பரசன் ஆகியோரும் சென்னை மேயர் பிரியாவும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அப்போது பல்கலைக்கழக அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு கட்சி நிர்வாகிகளுடன் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, கர்ணனின் வள்ளல் தன்மை இப்படித்தான் இருந்திருக்குமோ என மக்கள் தாங்கள் வாழும் காலத்தில் எம்ஜிஆரை பார்த்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த நாளில் தீய சக்திகளை தேர்தல் களத்தில் அப்புறப்படுத்த அதிமுகவினர் சூளுரை ஏற்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பதிவில் தமிழ் சினிமாவின் உண்மையான அடையாளமாகவும் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் எம்ஜிஆர் இருந்தார் என குறிப்பிட்டுள்ளார். அவரது சமூக நீதி குறித்த படங்கள் வெள்ளித்திரையை தாண்டி இதயங்களை வென்றதாக கூறியுள்ள பிரதமர், தலைவராகவும் முதலமைச்சராகவும் மக்கள் நலனுக்காக அயராது உழைத்தவர் எனவும் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் தனது எக்ஸ் தளத்தில் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களின் துயரங்களை புரிந்து நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர் என குறிப்பிட்டுள்ளார். பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தியவர் எனவும், மறைந்தாலும் மறையா புகழோடு மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆரின் புகழை போற்றி வணங்குவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.